எல்லாம் குவாட்டி தான், ஒண்ணுமே கிடையாது. நம்ம தமிழகத்துல டாஸ்மாக மட்டும் ஒழிச்சுட்டோம்னா எதெல்லாம் ஒழியறது, இந்த விசிகா குரூப்ஸ் தான். இந்த விசிகாவில சுத்துறானுங்கல்ல அந்த பசங்க இருக்காங்கல்ல, நல்ல பசங்க, அவங்கள குடிக்கு போதைக்கு அடிமையாக வச்சு இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நடக்குது. அந்த மக்களுக்காக ஒரு இனத்தை கிடிச்சிருக்காரு. ஆனால் என்ன சொல்ல போனா, கட்ட பஞ்சாயத்துக்கு ஒரு கூலிப்பட தலைவன் அவரை தெரியும் அவ்வளவா. நீ என்ன சொன்ன, அதே அசிங்கமான பொம்மைகள்லாம் இருந்தா அது கோவிலு கேட்டவங்க நீ எவ்வளவு பெரிய கேடுகட்டவனா இருக்க. காதல் ப்ராஜெக்ட், இடம் ப்ராஜெக்ட், கட்ட பஞ்சாயத்து, அது இது, எதுல பணம் வரும், எதுல காசு வரும், எங்க எவன் சாவுவான், எங்க யார கொலை பண்ணுவான், எங்க தற்கொலை நடக்கும், அது கண்ணுல விளக்கானை ஊதி தேடிக்கிட்டே இருப்பானுங்க. ஆனா போனவங்களுக்குதான் போதும், அதை வச்சு உடனே அரசியல் பாலிடிக்ஸ் கோடி கணக்குல பல்கான அமௌண்ட்டை பாத்துறது. திரும்பி பேசுவானுங்க, இந்த இடத்தோட மொத்த மதிப்பு 100 கோடி, நான் எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிக்க சொல்றேன், எங்களுக்கு ஒரு 10 கோடி கொடுத்துரு. இவ்வளவு ஒரு கீழ்த்தரமா கேடுகட்டவனா இருக்க. இல்ல ஒரு தலைவன் பேச வேண்டிய பேச்சாரா அதெல்லாம்? ஏன்னா உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல. இந்த இந்தியா நாசமா போன, இந்தியா அழிஞ்சு போன நினைக்கக்கூடிய பாகிஸ்தானோட கைக்குள்ளியா நீ யாருக்குள்ள கூட்டணி வச்சிருக்க? எல்லாம் பொட்டி பொட்டி கை மாறிட்டாக்கா, கொள்கையாவது கோட்பாடாவது வெங்காயமாவது வார்த்தையாவது சத்தியமாவது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. திருமாவளவனுக்கு சண்டு பணம் வருதுன்னா கொட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்ப திருமாவளவனுக்கு சண்டு பணம் வருதுன்னா உடனே ஆட்டங்க மாதிரி அத்து மாதிரி திமிரி ஏறி சமூக நீதி மயிறு மங்காயம் வெட்டி வெங்காயம் வெட்டி லொசுக்கு தக்காளி பீட்டு கேரட்டு உடனே ஆத்திக்கிட்டு வந்துடுறது. இதை எவனும் இல்லைன்னு சொல்ல முடியாது, இதை எவனும் இல்லைன்னு மறக்க முடியும். திருமாவளவா, நீனும் நானும் விவாதம் செய்வோமா? நீதிக்கு வருவோமா? உட்காருவோமா? ரெண்டு பேரும் பேசுவோமா? நீ என்னத்தை கிழிச்சேன்னு சொல்றியா?